ஹே ஹலோ கைஸ், நான் தான் ஃப்ரெண்ட் அபிஜித் குலசேகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா டிவிஎஸோட ஜூபிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் கம்பெனிலே அதிகமாக சேல்ஸ் பார்க்குற வண்டி. இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 1-2 மந்த்ஸாக நம்ம எந்த வண்டியை பற்றி ரிவ்யூ போடல, ஏன்னா லாக்டவுன் அந்தனால போட முடில. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜூபிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போ வாங்க இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே கைஸ், டிவிஎஸ் ஜூபிட்டர். டிவிஎஸ் ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா 2013 ஹோண்டா ஆக்டிவாக்கு காம்படிட்டர் லான்ச் பண்ண வண்டி. இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது இந்த வண்டிக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. நார்மலாக இந்த வண்டி ஒரு 110 சிசியில் டிவிஎஸில் ஃபஸ்ட்டு வீகோ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஜூபிட்டர்னு ஒரு வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் மாடல் தான் இருந்தது. இப்போது கரண்ட்டில் BS6 பார்த்திங்கன்னா 4 மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஜூபிட்டர் பேஸ் மாடல், அப்புறம் ஜூபிட்டர் ZX, ஜூபிட்டர் ZX டிஸ்க் மாடல், அப்புறம் ஜூபிட்டர் கிளாசிக். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூபிட்டர் கிளாசிக் மாடல். இன்றைக்கி இந்த வண்டியை பற்றி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து BS6 ஜூபிட்டர் கிளாசிக்கில் டிஸ்க் வேரியண்ட் வர்றதில்ல. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரம் வேரியண்ட் தான். இந்த ட்ரம் வேரியண்ட் மட்டும்தான் இப்போ BS6 அவங்க லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போவோம். வழக்கம் போல் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசிக் மாடலுங்கிறனால அந்த கிளாசிக் டிசைன் வரைக்கிறதுக்காக முன்னாடி ஒரு பிளாக் கலர் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் 2 குரோம் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வைடாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா BS6 BS4 கொஞ்சம் உங்களுக்கு திக்கராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்டார்க்கு அப்புறம் ஜூபிட்டர் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு திக்கராக தான் வருது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள வண்டி வந்து சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது பேக் பிரேக் பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து பிடிக்கும். அதனால் உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அதோட கனெக்ஷன் இருக்குது. அப்புறம் ஜூபிட்டர் பேஸ் மாடலை விட எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு வந்து ஜூபிட்டரில் ஹெட்லைட் வந்து LED தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கீழே வந்து லோ பீமும் மேலே வந்து ஹை பீமும் கொடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குரோம் ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் கிளாசிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயரோட தான் வருது. இந்த டயரோட சைஸ் பார்த்திங்கன்னா 90/90 செக்ஷன், 12-inch அலாய் வீல்ஸோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லா வண்டியுமே அலாய் வீல்ஸோடு வந்துடும். எல்லா மாடலுமே அலாய் வீல் வருது. ஆனால் ZX டிஸ்கில் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வருது. இதில் வந்து உங்களுக்கு 130mm ட்ரம் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து BS4 வரைக்குமே ஜூபிட்டர் கிளாசிக்கில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இருந்தது. அதாவது 230mm டிஸ்க் பிரேக்கோடு வரும். 230 220 220mm நினைக்கிறேன். 220mm டிஸ்க் பிரேக்கோடு வரும். இப்போ வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கோடு கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்க்ரனைஸ் பிரேக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க. அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே பாருங்க கனெக்ஷனோட இருக்கும். ஒரு ஜூபிட்டர் கிளாசிக் மட்டும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மற்ற நார்மலுக்கெல்லாம் நார்மல் மட்டும் ஏதாவது இருக்கும். இது கிளாசிக்கில் மட்டும் உங்களுக்கு முன்னாடி க்ரோம் ட்ரீட்மெண்ட் வரும். அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோடு சேர்த்தது தான். இது எல்லா ஜூபிட்டருக்குமே காமன் தான். இப்போ வந்து நம்ம ரியர் செக்ஷனுக்கு வருவோம். ரியர் செக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபியூல் லிட் பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து சீட் ஓப்பன் பண்ணி ஃபியூல் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ஃபியூல் லிட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் LED வருது, பேக்கில் எல்லாமே ஹாலஜன் பல்பு தான். அதாவது பிரேக் லைட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு சைலன்ஸ் பார்த்திங்கன்னா CVTA அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து CVTA கியர் பாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் BS6 அப்படி BS6 எம்ஷன் அப்படிங்கிறனால BS6 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூபிட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே சைஸ் வீல் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா 90/90 12-inch அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்டார்க் மாதிரி முன்னாடி கொஞ்சம் பெருசு சிறுசாகவும் பின்னாடி பெருசாகவும் கொடுக்கல. கைஸ் இப்போ வந்து வண்டியோட என்ஜினை பற்றி வருவோம். வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது, கிக் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்டார்க்கில் பின்னாடி வழியாக பின்னாடி கிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஜூபிட்டர் ஃப்ரண்ட்டில் கிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த இன்ஜின்ஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து CVTA கியர் பாக்ஸில் இதாகுது, பெல்ட் டிரைவ் தான். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்திங்கன்னா 7.5 PS, அதுவும் 8000 RPMல. டார்க் பார்த்திங்கன்னா 8.4 Nm டார்க் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஆக்டிவா கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் அது ஹோண்டா இன்ஜின், இது டிவிஎஸ் இன்ஜின், அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ வந்து BS6 இன்ஜினுங்கிறனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து முன்னே விட 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ஈக்கோ த்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற, அதாவது ETFI அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபியூல் இன்ஜெக்டரில் தான் இந்த வண்டி ரன் ஆகிட்டு இருக்கு.
இப்போ வந்து வண்டியோட ஹேண்டில் பார், அதுக்கப்புறம் சுவிட்ச் கேஸ்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ஹேண்டில் பார் பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இவரோட ஹில்ஸ்லையோ இல்லை வண்டி ஒரு ஏற்றத்தில் நிற்கிது பின்னாடி போகாமல் இருக்கிறதுக்காக இது லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் திக்காக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹேண்டில் பார் வெயிட் வந்து குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டர் பார்ட் சுவிட்சோட வருது. உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் பாஸ், அதுக்கப்புறம் இன்டிகேட்டர், அப்புறம் உங்களுக்கு ஹாரன் வந்து இதுங்க ஹாரன் கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது பரவாயில்ல. உங்களுக்கு ஆக்டிவாக கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது. அப்புறம் இங்கே செல் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இது பிஎஸ்ஃபோர் பிஎஸ்6ல வந்து உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் சுவிட்ச் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் கீழே வந்துங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மூலமாக நீங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மொபைல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் கீ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு வந்து ஆஃப் ஆன் அதுக்கப்புறம் லாக் தான். உங்களுக்கு வந்து ஆக்டிவாக டியோவில் வர மாதிரி அதிலேயே வந்து உங்களுக்கு ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறது சீட் ஓப்பன் பண்ணுறது எதுவுமே இதில் கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மலாக ஆன் ஆஃப் லாக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட்டை பற்றி சொல்லி ஆகணும். உங்களுக்கு வந்து எல்லா வேரியன்ட்லேயுமே சீட் கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து டேஷ்போர்ட் கலர் பார்த்தீங்கனாலே ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி கம்பைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா நல்லா குஷனிங் ஆட் பண்ணி அவங்களே சீட் கவர் போட்டு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு பில்லியனுக்கும் சரி டிரைவருக்கும் சரி நல்லா வந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்து போய்க்கலாம். அப்புறம் கிளாசிக் மாடலில் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பில்லியன் பேக் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது பில்லியன் உட்காந்து போகிறாங்க, நல்லா சாஞ்சு உட்காந்துக்கலாம். உங்களுக்கு பைக்லலாம் கொடுக்குற மாதிரி பில்லியன் பேக் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் பில்லியனோட ஃபுட் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பரில் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சீட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து சீட் ஓப்பன் பண்ணுறக்கு ரைட் சைட் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் ஓப்பன் பண்ணலாம். லெஃப்ட் சைட் திருப்பினீங்கன்னா ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணும். என்டார்க்லையும் பார்த்தீங்கன்னா சேம் மெக்கானிசம் தான். இப்போ தான் நம்ம சீட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 21 liters தான். உங்களுக்கு வந்து இதில் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க முடியாது, ஏன்னா சீட்டோட லெங்த் இருக்குது ஆனால் ஹைட்டு வந்து உங்களுக்கு கம்மி தான். உங்களுக்கு டெப்த் அவ்வளோ வைக்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிடி கேபிள். இது வந்து பிஎஸ்6 மாடலுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஓபிடி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்குறக்காக ஓபிடி இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அசசரிஸ் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பில்லியனோட ஹேண்ட் ரெஸ்ட் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக டியோ ஆக்டிவாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் லிட் வந்துருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ஜூபிட்டருக்கெல்லாம் பின்னாடி தான் வருது. இதில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.2 liters. உங்களுக்கு வந்து ரிசர்வ் வரும்போது அந்த மீட்டர்லேயே ஷோக் பண்ணுவோம். உங்களுக்கு மீட்ரு இப்போ காட்டுறேன். வண்டியோட மீட்ரு பார்த்தீங்கன்னா கிளாசிக் நேமுக்கு ஏற்ற மாதிரி வண்டி மீட்ரு ரொம்ப கிளாசிக்காக தான் இருக்குது. உங்களுக்கு சிம்பிள் பார்க்குறதுக்கு நார்மலாக சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈகோ பவர், அதுக்கப்புறம் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இது கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு என்னென்ன வார்னிங்ஸ்னால் ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் அப்புறம் ஹை பீமு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபியூல் லோ அந்த வார்னிங் கார்டு. அதாவது ரிசர்வ் விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஃபியூல் லோ வார்னிங் எரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 0 to 100 உங்களுக்கு கிலோமீட்டர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் தான். இதுவே வந்து ஜூபிட்டர் ZX மாடலில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் அப்புறம் ஓடோமீட்டர் பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியும். மற்றபடி ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு அனலாக் தான். இப்போ இந்த வண்டியில் கொடுத்துருக்க வைசர் அதுக்கப்புறம் இந்த மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவபிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் மாற்றி ஓட்டலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அசசரிஸ் மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இப்போது இந்த வண்டியை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு நார்மலாக ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா அப்படின்னா அவங்க வந்து இந்த வண்டியை வாங்கி ஓட்டலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லேடிஸ் வந்து உங்களுக்கு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க அந்த அவங்களுக்கு இந்த வண்டி கன்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம், உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு மெச்சூர்டான பீப்புள்ஸ்க்கு மட்டும் இந்த வண்டியை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டியோ கொஞ்சம் ஹென்டார்க் அந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குது. இது வந்து ஒரு மெச்சூர்டான பர்சன்ஸ் தான் இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிசைனாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய 4 variants கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வந்து உங்கள் பட்ஜெட்டில் இருக்கோ அது மாதிரி வாங்கிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ப்ரோ. ரெண்டாவது ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் சொல்லலாம். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அபோவ் நான் யூஸ் பண்ணுற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வரட்டி ஓட்டினாலும் கன்ஃபார்ம் வந்து ஒரு 50 above கொடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு நல்ல மைலேஜ் இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரம் லாங் போனாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோவா டயர்ட் ஆகாது, ஏன்னா சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படி அப்புறம் டிரைவிங் பொசிஷன் அப்படி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து கான்செப்ட் சொல்கிறதா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட சர்வீஸ் தான். டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா புதுசு விஷயங்கள் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லான்ச் பண்ணாலும் அவங்க டெக்னீஷியன்ஸ்க்கு பார்த்து அது வந்து அவ்வளோவா கிளியர் பண்ண தெரியறதில்ல. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ட்ரம் பிரேக் சொல்லலாம். ட்ரம் பிரேக் வந்து சீக்கிரமாக அதோடய பவர் லாஸ் ஆயிடுது. அது வந்து அடிக்கடி வந்து சீக்கிரமாக சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது.
மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 97,000 அந்த அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு ப்ளூடூத்தோ அது டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க நார்மலாக கிளாசிக் டைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேட்டுக்கு இந்த வண்டி ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வண்டியோட வீடியோ போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கீழே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதாவது கமெண்ட் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லோனரோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து உங்களுக்கு டேக் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து என்ன ரேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் 97,000, இதோட பேஸ் மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 83,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் இந்த இடையில் இருக்க வேரியண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் வருது. அது உங்களுக்கு எந்த வேரியண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ.